ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு மோர் அபவுட் பேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஹவு டு ஐடென்டிஃபை யோர் பஜ்ஜி இஸ் ப்ரெக்னென்ட். அதாவது, நீங்கள் வீட்டில் வளர்க்குற பஜ்ஜீஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல ஏன் நம்ம பஜ்ஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத செக் பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப நாளாக ஒரு பஜ்ஜி ஸ்பேர் வச்சுருக்கோம், அது முட்டையே போடல, அதனால நம்ம அதை செப்பரேட் பண்ணி வைப்போம். சில டைம் வந்து அப்படி செப்பரேட் பண்ணதுக்கு ஒரு 2-3 டேஸ் கழித்து அந்த ஃபீமேல் எக்கு வைக்கும். நம்ம இது எப்படி எக்கு வச்சதுன்னு பார்த்தோன்னா, அது முன்னாடி இருந்த மேல் கூட மேட் பண்ணி தான் எக் வச்சுருக்கோம். அது தெரியாமல் நம்ம பிரித்ததுனால அந்த எக்கு வந்து வேஸ்ட்டாக போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம பஜ்ஜீஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பஜ்ஜீஸோட ப்ரீடிங்கை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நீங்கள் புதுசாக பேராவாத 2 பஜ்ஜீஸை வாங்கிட்டு வந்து ப்ரீடிங்கில் போட்டிங்கன்னா அது எப்படியும் ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த்குள்ளே பேராயிடும். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே பேரான பஜ்ஜீஸை வந்து ப்ரீடிங்க்கு போட்டிங்கன்னா அது எப்படியும் ஒரு 1 or 2 weeksில் ப்ரீடாக தொடங்கிடும். பஜ்ஜீஸ் வந்து மேட்டான ஒரு 5-10 டேஸில் எக் லே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 18-21 டேஸில் எக் எல்லாத்தையும் ஹேட்ச் பண்ணிடும். அதுக்கப்புறம் எக்லேருந்து வெளில வந்த சிக்ஸுக்கு ஒரு 1 hourல ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த சிக்ஸ் வந்து வளர்கிறதுக்கு 30-45 டேஸ் எடுக்கும். அந்த சிக்ஸ் வந்து எப்போது தானாக ஃபீட் எடுக்க ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் அதை எடுத்து தனியாக போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பஜ்ஜீஸ் மேட்டான ஒரு 5-10 டேஸில் எக் லே பண்ணிடும்ன்ட்டு. அந்த 5-10 டேஸ் தான் உங்கள் பஜ்ஜீஸோட ப்ரெக்னென்ட் பீரியட். இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்னால் அந்த டேஸில் இருந்ததுன்னா உங்கள் பேர்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிம்டம்னு பார்த்தோன்னா அதோட மேட்டிங் தான். பஜ்ஜீஸை பொறுத்த அளவுக்கு அது டெய்லியும் ஒரே டைமில் தான் மேட்டிங் பண்ணும். அதாவது, இன்றைக்கி உங்கள் பஜ்ஜீஸ் வந்து ஒரு 6 o'clock மீட்டிங் பண்ணிச்சுன்னா நாளைக்கு ஒரு 6:05 இல்லை 6:02 அந்த டைமுக்கு தான் மீட்டிங் பண்ணும். ஸோ இன்றைக்கி உங்கள் பஜ்ஜீஸ் மீட்டிங் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் அதே டைமில் அது மீட்டிங் பண்ணுதான்னு பாருங்கள். ஏன்னா சில ஃபஸ்ட்டு கிளச் பஜ்ஜீஸ்லாம் வந்து இன்றைக்கி சும்மா வெயிட் பண்ணோம், ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங்கே நடக்காது, அதனால் எக்கும் லே ஆகாது. சரி, நம்ம இப்போது 2வது சிம்டம்னு பார்த்தோன்னா அதோட வயிறு, அதாவது அதோட செஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பாலை அது வயிற்றுக்குள்ளே வச்சமே லைட்டாக புடச்சிட்ருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அதோட எக்கு தான் அது. ஆனால் அந்த சின்னதாக புடச்சிட்ருக்கிறது வந்து அதோட வயிறு ஒப்பிடும் போது கொஞ்சம் அளவில் கம்மியாக தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் உங்கள் பஜ்ஜீஸை கையில் எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேஜ் பக்கத்துலேருந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். சரி, நம்ம இப்போது 3rd சிம்டம் என்னன்னு பார்த்தோன்னா, உங்கள் பஜ்ஜீஸ் பூப் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஃபெதர்லாம் அதிகமாக கொட்டி போயிருக்கும். அதாவது, நீங்கள் வளர்க்குற பஜ்ஜீஸை நீங்கள் கவுத்து போட்டு அதோட டெய்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்க ஃபெதர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கீழே விழுந்திருக்கும். அந்த இடத்துல ஃபெதர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின் தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் பஜ்ஜியோட டெய்ல் வந்து பெச்சில் நிற்கும் போது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு உங்கள் பஜ்ஜீஸ்க்கு லூஸ் மோஷன் டிசீஸ் வந்திருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா லூஸ் மோஷன் டைம்லேயும் பஜ்ஜீஸ்க்கு அதோட பூ பண்ணுற இடத்துல ஃபெதர்ஸ் லாஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட டெய்லும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த லூஸ் மோஷன் டிசீஸ் வந்துச்சுன்னா உங்கள் பேர்டு வீக் ஆகிட்டு தூங்கினே இருக்கும். ஸோ உங்களுக்கு பஜ்ஜீஸோட லூஸ் மோஷன் டிசீஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த ப்ரெக்னென்சி டைம் அப்போது உங்கள் பேர்டை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அதோட எக்கு வந்து அதோட ஸ்டொமக்லேயே உடையக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பஜ்ஜீஸோட ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.